குட் மார்னிங் யூஎஸ்ஏ, வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு சூப்பரா இங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. யூஎஸ் ஓபிரியன்லி ஹரி ஃப்ரம் தி யூஎஸ். தமிழ் எஃப்எம் அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வித் மேரி ஆன் வேக் அப் தமிழா, வேக் அப் தமிழா அப்படின்னு ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஐஸ் வாட்டர் மட்டும் தான் ஜில்லுன்னு இருக்கணும். இன்னைக்கு நீங்க கேட்கறதுக்காக சூப்பரான வேர்ல்ட் நியூஸ் அண்ட் இந்தியா நியூஸ், தமிழ்நாடு நியூஸ் முக்கியமா நிறைய நியூஸ் உங்களுக்கான கேதர் பண்ணி வச்சிருக்கேன். யூஎஸ் ஓபிரியன்லி ஹரி இந்த நியூஸ் எல்லாம் ஃபுல்லா நீங்க கேதர் பண்ணி கேட்கணும்னா இன்னைக்கு ரெண்டு அவர் ஷோ காலையில ஒரே ஃப்ரெஷ்னஸோட நீங்க வந்து மொழிச்சிருந்து பார்க்கணும். மொழிச்சிருந்து கேட்கணுமா பார்க்கணுமா, பார்க்கவும் சில கேட்கவும் சில, என்னடா கன்ஃபியூஷன் பண்றீங்க அப்படின்னு நீங்க பாக்குறதுக்காக யூடியூப்லயே நாங்க இந்த வந்து ஷோலாம் வந்து அப்படியே லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கேக்குறேன் ஜீனா, காலையில எர்லி மார்னிங் நம்ம ஷோ வேக் அப் தமிழோ நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். கரெக்டா உங்களுக்காக இந்த டைம்ல மூணு பாடி வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வித் மை ஆரி ஆன் வேக் அப் தமிழா ஸ்டேடியம் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறது உங்க யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வித் மை ஆரி ஆன் வேக் அப் தமிழா, எஸ் வேக் அப் தமிழா. இப்போ நம்ம வந்து என்ன நியூஸ் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, எஸ் நியூஸ் பேப்பரில் மாட்டிச்சு ஒரு அழகான நியூஸு. சாலை முறையில் ஈடுபட்டிருந்த வாலிபர், எதுக்கு சாலை முறையில் ராஜா நீ ஈடுபட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக விலவரியாக படிக்கும் போது என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, மே 16 எலெக்ஷன் வருது, மே 16 நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஓட்டு போட. ஓட்டு போடுறதுக்கு யாருமே காசு தரலையாப்பா, ஏன்னா காசு தருவாங்கன்னு வெயிட் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அடிச்சிருக்காங்க. அடிச்சாலும் இல்லை கண்டிப்பாக ஓட்டு காசு கொடுத்தா தான் ஓட்டே போடுவேன், நீ ஓட்டே போட வேணாம் ராஜா, காசு கொடுத்தாலும் நீ ஓட்டு எதுவுமே பண்ணக்கூடாது ஓகேவா, நீ வந்து 4 எடுத்து விட்டுருவோம் போல இருக்கு அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. எஸ் இது மாதிரி எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி நியூஸ் தான் வர்றது சகஜம், அதை சொல்கிறதும் சகஜம். அண்ட் நிறைய பாலிடிக்ஸ் நடக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாதுப்பா. கரெக்டாக நீங்கள் 3 என்ஜாய் பண்ணுங்க. ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வித் மை ஆரி ஆன் வேக் அப் தமிழா ஸ்டேடியம் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறது உங்க யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வித் மை ஆரியோன் பேக் அப் தமிழா. நரேந்திர மோடி அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வருது டிராவலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துருது. அண்ட் பராக் ஒபாமா கூட வந்து மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணலாமே இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 14% இந்தியாவில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் தான் வந்துருது, அந்த ஈக்குவலுக்கு வந்துருது, அதை கொஞ்சம் கம்மி பண்ணலாமே, அந்த ப்ராசஸில் என்ன நடவடிக்கை எடுக்கலாமே சொல்லிட்டு ஒபாமா வந்து நம்ம நரேந்திர மோடிக்கிட்ட பேசுவார்த்தை நடத்திருக்காரு. நரேந்திர மோடி உடனே சொல்லியிருக்காரு, சார் அதில் என்ன சார் ஈஸி சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இங்கே அதுக்கான ப்ராசஸ்லாம் நடத்திட்டுருக்காங்க. அதனால் கூடிய சீக்கிரம் அந்த செல்வன் சர்வீஸ் டாக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஆகிறதுக்காக நிறைய சான்சஸ் இருக்குது. சூப்பரான விஷயம் இல்லை, அருமையான விஷயம் இல்லை. எஸ் வெளியில் இருக்க நம்ம எக்கனாமிக்கும் உள்ளே பார்க்குற எக்கனாமிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய வந்து வெளில போது உள்ளே வரதில் நிறைய வந்து வேலைகள் நடக்குது. அண்ட் இனிமேல் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. அண்ட் மோடி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் இதே டைமில் கரெக்டான 3 வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வித் மை ஆரி ஆன் வேக் அப் தமிழா ஸ்டேடியம் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறது உங்க யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வித் மை ஆரி ஆன் வேக் அப் தமிழா. இந்தியாவில் கேல் ரத்னா இந்த அவார்டு வந்து நிறைய பேருக்கு தர மாட்டாங்க, ஒரு அழகான ஃப்ரேம் ஆஃப் த இன்ஸ்பிரேஷனல் பர்சனுக்கு மட்டும் தான் இந்த அவார்டு தருவாங்க. இப்போ அந்த முள் யார்கிட்ட கரெக்டாக நீட்டு நிற்குது அப்படின்னா, விராட் கோலி ஆஃப் த இந்தியன் டீம் லீடிங் பிளேயர் விராட் கோலி அவர்கிட்ட தான் வந்து கேல் ரத்னா அவார்டு தரலாம்னு சொல்லிட்டு நாமினேஷன் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கு. எஸ் இஸ் அ நைஸ்லி ரொம்ப வந்து அழகான பையன், அவர் அழகான பையன் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு சூப்பரான கிரிக்கெட் பிளேயர் அவர். இந்த கிரிக்கெட்லாம் அவரோட ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே வந்து அற்புதமாக இருக்குது. அண்ட் ஈஸ் நிறைய இன்ஸ்பிரேஷன், நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரமாக இருக்கார் நம்ம விராட் கோலி அப்படின்னு சொல்லிட்டு கேல் ரத்னா அவார்ட் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரான அருமையான விஷயம் இது, தாண்டி சூப்பரான உங்களுக்கான 3 வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வித் மை ஆரி ஆன் வேக் அப் தமிழா. நம்ம ஆளுங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்களோ இல்லையோ பொருளையை கலப்புறதுல ரொம்ப டாப் மஸ்டில் இருப்பாங்க. அந்த டாப் போஸ்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 234 தொகுதியிலையும் ஓட்டு மிஷின் இப்போ வச்சுட்டாங்க. வச்சது இல்லாமல் எலெக்ஷன் டேட்டோ கிட்ட வந்துருச்சு. தமிழ்நாட்டில் மே 16 எலெக்ஷன்ஸ் அண்ட் கிட்ட வந்ததுனால ஒரே ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாப்பிள்ளை எந்த பட்டன் வந்தனாலும் அவங்களையே ஓட்டு போடுற மாதிரி உயரம் மாற்றி விட்டுருக்காங்க. மாப்பிள்ளை கீங்கின்னு சத்தம் வருது வருது அப்படின்னு சொல்லிட்டு பொருளையை கலப்பி விட்டுருக்காங்க. என்ன ஒரு நூதனத்தனம் இதில், ஓட்டு மிஷினில் கீங்கின்னு தான் சத்தம் வரும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பொருள் எல்லாம் கலப்பதீங்க மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து நல்லா வந்து அவங்க முறையில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. வெளில போயிட்டு அவரு போலீஸ் எல்லாம் அடிச்சு இது மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கேஸ்லாம் கொடுத்து பெரிய பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு அப்படின்னு தெரியல, அவர் எந்த கட்சி ஆளு கொடுத்து கண்டுபிடிக்க முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க, உங்களுக்காக மூட மாத்திர மாதிரி 3 வருது. அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வித் மீ ஆன் வேக் அப் தமிழா. அபார சாதனை, வெற்றிகரமான சாதனைப்பா, சான்சலர்ப்பா இவங்கள மாதிரி யாருமே பண்ண முடியாதுப்பா, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். வித் மை ஆரி ஆன் வேக் அப் தமிழா. இது இவ்வளோ நேரம் நான் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, 250 ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு 2 முன்னாடி ஒரு பெரிய புரட்சிலாம் பண்ணாங்க. அப்பா இந்தியா பாடுறா பாவி, 250 ஃபோன்லாம் விற்கிறாங்களா பாவி, சம்மா இல்லை சான்சலர் வேர்ல்ட்ஸ். அப்புறம் ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட்ல ஸ்மார்ட் ஃபோன், ஓ மை காட் ஆஃப் த உகாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க தான் இருந்தது. அந்த ஃபோனுக்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக 4
மந்த் ஆஃப் டைம் பீரியட் கேட்டிருந்தாங்க இந்தியா ஆஃப் த கவர்மெண்ட். அந்த 4 மந்த் டைம் பீரியடு முடிய போகுது, இன்னும் ஃபோனு வரல சார் அப்படின்னு வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அம்மா, ஃபோனு வருமா வெயிட் பண்ணுங்கம்மா. இப்போ தானே கம்பெனியில் சொல்லியிருக்கு, தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்க, டிஸ்பிளேல ரெடி ஆயிடுச்சு, டிஸ்பிளேலாம் ரெடி ஆயிடுச்சான், ஃபோன் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி கையில் கொடுத்தது தான் பேட்டரி இப்போ வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 299 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஃபோன் வாங்கும்போது அப்பயே யோசிச்சிருக்கேன் லைட்டாக, வரும் வரும் ஃபோன் வரும் வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்மளை வெயிட் பண்ணி தான் பார்ப்போம், ஆனால் அவங்கள வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. அதனால் கரெக்டாக 3 பாட்டு வரதுக்கு என்ஜாய் பண்ணுங்க ஆன் யூஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க வித் மை ஹரி ஆன் வேக் அப் தமிழா. காலையில நியூஸ் பேப்பர்ல இந்த நியூஸ பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மனசுலாம் ஆடி போயிடுச்சு. ஓ, நம்ம கண்ணு இவ்வளவு டிஃபெக்ட் ஆயிடுச்சா, என்னப்பா கண்ணு டிஃபெக்ட் ஆயிடுச்சுன்ற சொல்ல நியூஸ் சொன்னோட நீங்களே வந்து பயந்துருவீங்க பாருங்க. எவ்ரி சேட்டலைட் சேனல்ஸ் ஆஃப் த டிவி ரிசீவிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷனா போட்டிருந்தாங்க. ஆனா சிம்பிளா சொல்லணும்னா என்னன்னா, நம்ம இப்ப டிவி பாக்குறோம், சேட்டலைட்ல இருந்து சிக்னல் வருது, டிவி வழியா ரிசீவ் பண்ணி அதை பார்க்கும் போது விஷுவல்ஸ் நம்ம கண்ணுல வந்து 2000 வால்ஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது கேட்கும் போது பயங்கரமா இருக்குது, அவ்வளோ பவரா, என்னப்பா என் கண்ணை தாங்காதேப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சயின்டிஸ்ட் ரிசர்ச்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8 to 16 ஏஜில் இருக்கிற பசங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகிருக்கு இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆமாம், நிஜமாக பசங்கள்லாம் இப்போலாம் வந்து டிவி பாருனா எங்கள் கிட்ட டிவி கிட்ட தான் போய் பார்க்குறாங்க, அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க, அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. அண்ட் 5 feet டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பாருங்கள், இல்லை above the 5 feet வந்து நீங்கள் டிவி தான் பார்க்கணும், டெலிவிஷன்ஸாக உட்காந்து பார்க்கணும். அண்ட் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற டைமில் இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ்லாம் ஏற்றுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சயின்டிஸ்ட் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம கேட்காமலே இருக்க போகிறோம். அண்ட் நானே நிறைய வாட்டி டிவியை கிட்ட தான் போய் பார்த்துருக்கேன், இனியிலேருந்து நான் மாற்றிக்க போகிறேன், நீங்களும் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி டைமில் கரெக்டாக 3 பாடம் வந்துருக்கு, கேட் என்ஜாய் பண்ணுங்கள் ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள் வித் மை ஹரியோ ஆன் வேக் அப் தமிழா. டெய்லி ஒரு அப்டேட் ஆன நியூஸ் எடுத்துட்டு வந்து ஃபுல்லா ஷோ ஃபுல்லா கலர்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். நைட் ஆஜி ரம்யா மயக்கம் என்ன ஷோ வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த கேட்டதுனால ரொம்ப ஃப்ரெஷ்னஸான லவ் ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்காக சொல்லி ரொம்ப ஜாலியா நைட்டை செலிப்ரேட் பண்ற அளவுக்கு அவங்க ஷோ இருக்கும். அண்ட் இதே மாதிரி சூப்பரான ஷோல வந்து உங்களை மீட் பண்ண டாடா பாபாய் டேக் கேர் சொல்லிட்டு வேக் அப் தமிழா இங்கிருந்து முடியுது. அந்த கோலிவுட் மசாலா வந்து கண்டினியூ, கோலிவுட் மசாலா நம்ம வேற லெவல் சொல்ல மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்காக 3 பாட்டு வந்துட்டு இருக்குது, பேக் டு பேக் என்ஜாய் பண்ணுங்க ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க வித் மை ஹரி ஆன் வேக் அப் தமிழா.